ஹலோ செல்ல குட்டீஸ் இன்று நாம் இரண்டாம் வகுப்பிலிருந்து ஈ ஒலி எழுத்துக்கள் மற்றும் சொற்களை பார்க்க போகிறோம் முதலில் நாம் ஆ ஒலி எழுத்துக்களும் சொற்களையும் பார்த்தோம் இரண்டாவதாக ஆ ஒலி சொற்களையும் எழுத்துக்களையும் பார்த்தோம் மூன்றாவதாக ஈ ஒலி சொற்களையும் எழுத்துக்களையும் பார்த்தோம் இன்று நாம் ஈ ஒலி எழுத்துக்கள் மற்றும் சொற்களை பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் ஒலி எழுத்துக்கள் நான் சொல்லும் பொழுது என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் கீ கீ சி

திரும்பவும் சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் கீ கீ நீ நீ

முதலாவதாக கீரி 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 கீ அடுத்தது சீரகம் சீரகம் சி ரகம் சி ரீரகம் சி ரீரகம் சி ரீரகம் சி ரீரகம் சி ர சீரகம் சீ ர க ரம் 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 சீரகம் அடுத்தது தி தி தீ என்றால் நெருப்பு அதை தமிழில் தீ என்று கூறுவார்கள் தீ 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 தீ

ச இல் நீச்ச நீ இத் ச இல் நீச்சல் நீ இச் ச இல் அடுத்ததாக பீரங்கி பீரங்கி பி பி ரயி கிரங்கிரங்கி பி ரயிங் பீரங்கி பி ரயிங் கி பீரங்கி பி ரயிரங்கி பி ரயிங் ரங்கி பி ரயி பீரங்கி பி ரிங் பீரங்கி பி ரயிங் பீரங்கி பி ரிபி பி ரய யிங்ரங்கி பி ரிங் கீ பீரங்கி அடுத்தது நாம் பார்க்க போவது கீற்று கீ இட் ட்ரு கீற்று கீ இட் டு கீற்று கீ இட் டு கீற்று கீ இட் ட்ரு கீற்று கீ இட் ட்ரு கீற்று கீ இட் ட்ரு கீற்று கீ இ கீற்று கீ கி இடுத்தது மீன் 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 மீ இன் மீன் மீ இன் மீன் மீ இன் மீன் மீ மீன் 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 அடுத்தது சீதாப்பழம் பழம் சி தா ப த இப்பம் சீதாப்பழம் சி இத் ப ர இம் सीता परम सी इत ता इप प र यिम सीता परम सी इत ता इप प र यिम सीता परम सी इत ता इप प र यिम सीता परम सी इत ता इप प र இம் சீதாப்பழம் சி ப இத்த இப்ப சீதாப்பழம் சி இப் ப அடுத்தது சீப்பு சீப்பு சி இப்பு சீப்பு சி இப்பு சீப்பு சி இப்

சி இப்பு சீப்பு சி இப்பு சீப்பு சி இப்பு சீப்பு சி இப்பு சிப்பு அடுத்ததாக நீதிபதி நீதிபதி நீ தி ப தி நீதிபதி

நீதிபதி நீ தி நீதிபதி நீ தி நீதிபதி நீ தி தி நீதிபதி அடுத்தது தீப்பெட்டி தீ இப் िपट्टी ती पे तीपटी ती पे तीपटी ती पे तीपेटी ती पे

தீப்பெட்டி தீ இப் பேட்டி தீ இட் தீ தீப்பெட்டி குழந்தைகளா நாம் ஈ ஒலி உள்ள சொற்களையும் எழுத்துக்களையும் பார்த்தோம் நீங்கள் தினமும் படியுங்கள் தினமும் எழுத்துக்களை எழுதி பாருங்கள் எழுதும்பொழுது பொழுது அதை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் நன்றி வணக்கம்